Hindustan Institute of Technology and Science, a global institute for global education. Admissions open for 2023-2024. Apply now. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு கே எஸ் அழகிரி தற்போது அவர் நம் இணைப்புக்கும் வந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு கே எஸ் அழகிரி. திரு கே எஸ் அழகிரி இணைப்பில் இருக்கீங்க? இருக்கிறேன். உங்களுடைய கோரிக்கை என்ன? இந்திய ஜனநாயகம் என்பது பேச்சுரிமையுடையது, எழுத்துரிமையுடையது, கருத்து சுதந்திரமுடையது. ராகுல் காந்தி எந்த தவறான வார்த்தையையும் பிரயோகிக்கவில்லை. குற்றம் செய்தவர்கள் எல்லாம் மோடி என்கிற பெயரோடு முடிகிறார்கள் என்று அவர் சொன்னதாக இவர்கள் சொல்லுகிறார்கள். அது ஒன்றும் குற்றமில்லை. குற்றம் இந்த நாட்டினுடைய பிரதமர் பெயரும் மோடி, குற்றம் செய்தவர்களுடைய பெயரும் மோடி என்று சொல்லியிருந்தால் கூட ஒப்பீட்டளவில் அது தவறு. நிச்சயமாக பாரதிய ஜனதாவினுடைய ஜனநாயக படுகொலைக்கு இந்த தண்டனை ஒரு காரணம், இந்த குற்றச்சாட்டு ஒரு காரணம். நீதியின் பெயரால், சட்டத்தின் பெயரால் ஜனநாயகத்தின் குரல் வலையை இவர்கள் நெரிக்கிறார்கள். நான் கும்பகோணத்திற்கு ஒரு திருமணத்திற்கு வந்திருந்தேன். இந்த செய்தி கேட்டவுடன் கும்பகோணம் சென்று ஃபோரன் எக்ஸ்பிரஸுக்கு எதிராக எங்களுடைய மறியலை செய்தோம். இது எதற்காக என்றால், மக்கள் ராகுல் காந்தியின் பக்கம் நிற்கிறார்கள். ஜனநாயகத்தை பழிக்காதீர்கள், ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்காதீர்கள் என்கின்ற எங்களுடைய கருத்தை வெளியிடுவதற்காக இந்த போராட்டத்தை, இந்த எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். ஒரு பக்கம் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அறிவித்த நீதிமன்றம் ஜாமீனும் வழங்கியிருக்கிறது. அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக என்னென்ன முன்னெடுப்புகளை எடுக்க இருக்கிறாங்க உங்க கட்சி தரப்புல? சட்ட ரீதியாக எல்லா விஷயங்களையும் கட்சியினுடைய தலைமை மேற்கொள்ளும். நான் டெல்லியோடு தொடர்பு கொண்டேன். இது சம்பந்தமான ஆலோசனையில் சட்ட நிபுணர்களோடு அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் இதற்காக அஞ்சவில்லை. ராகுல் காந்தி கூட முன்பு ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பேசினார், பாரதிய ஜனதாவை பார்த்து, ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து யார் வேண்டுமானாலும் அச்சப்படலாம், நான் அச்சப்பட மாட்டேன், அவர்கள் என்னை பயமுறுத்த முடியாது, என்னுடைய வார்த்தைகளை அவர்கள் தடுக்க முடியாது, என்னுடைய செயல்பாட்டை அவர்கள் நிறுத்தி வைக்க முடியாது, நான் முன்னேறிக்கொண்டே இருப்பேன் என்கின்ற வாதத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எனவே பாரதிய ஜனதாவினுடைய எந்த செயல்பாடும் எங்களை தடுக்காது, சட்டத்தின் முன்பாக, நீதியின் முன்பாக நாங்களும் போராடி வெற்றி பெறுவோம். நன்றி திரு கே எஸ் அழகிரி இணைப்பில் வந்தமைக்கு. ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், அ குளோபல் இன்ஸ்டிடியூட் ஃபார் குளோபல் எஜுகேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2023-2024. அப்ளை நவ்.